வெல்கம் டு கிரீன் ரோஸ் சேனல். இந்த பதிவில் நம்ம யுஐடிஐ ஆதார் கார்டு ஆதார் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பார்க்க இருக்கும். கவர்மெண்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கும். இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்நேஷ்னல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப்ஸு, ப்ரொஃபஷனல் ஜாப்ஸு, கவர்மெண்ட் ஜாப்ஸு, ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸு, எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நான் கிரீன்ரா சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாப்க்கும் அப்ளை பண்ணலாம். யூபிசி, டிஎன்பிசி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் ஓப்பன் பண்ணியும் படித்து பார்த்துக்கலாம், வேலைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் கிரீன்ரா சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த பதிவில் இருக்கிற லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் தவறாமல் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துருங்க. கூகுளில் யுஐடிஐ அப்படின்னு நம்ம கூகுள் பண்ண இருக்கும். இந்த வீடியோலாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஒருத்தருக்காவது ஜாப் கிடச்சா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். uidai.gov.in இந்த சைட் வந்து நான் நம்ம சௌரியத்துக்காகவே இது மாதிரி ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கேன். இங்கே வந்து மேலே அபவுட் யுஐடிஐ போயிட்டு, அபவுட்டில் போயிட்டு ஒர்க் வித்து யுஐடிஐன்னு இருக்கு இல்லைங்களா, கிளிக் பண்ணும். இதை கிளிக் பண்ண உடனே ப்ரொஃபஷ்னல் ஜாப்ஸு, வாலண்டியர்ஸ் ஜாப்ஸு, ஆஃபீஸர்ஸ் சர்வ்டு பாஸ்ட்டு, டெண்டர் நோட்டு டெண்டர்ஸு சரிங்களா, டெப்டேஷன், கான்ட்ராக்டு பேசிஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் அந்த பயோமெட்ரிக் எடுக்கிறாங்க, இல்லை ஐரிஸ் இதை ரீட் பண்ணுறாங்க, அந்த மிஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஆதார் சூப்பர்வைசர் அப்படிலாம் சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட், ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா ஆடட் அட்வான்டேஜ். இதில் வந்து ப்ரொஃபஷ்னல் டெக்னிக்கல் என்ஐஎஸ்ஜி ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை தான் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இப்படி வந்து அது ஓப்பன் ஆகிடும். நம்ம சௌரியத்துக்காக ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா 10 ஜாப்ஸ் இருக்குது. ட்ராப் யுவர் சிவி ஹியர். இப்போ நீங்கள் என்ன டெசிக்னேஷன் போகணும் அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக இல்லைனாக்கா இந்த இடத்துல ட்ராப் யுவர் சிவி ஹியர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெசியூமே அப்லோடு பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் வந்து சென்னையில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது நேஷ்னல் வைடு ஜாப், ஆல் ஓவர் இந்தியா எங்கனாலும் அவங்க ஜாப் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ப்ரிஃபரன்சஸ்லாம் வந்து 1-to-1 இன்டர்வியூ பண்ணும்போது ப்ரிஃபரன்சஸ் கேட்பாங்க. சென்னை போருமா, பெங்களூர் போருமா, கேரளா பாலக்காடு பக்கம் போருமா, இல்லை நம்முடைய ப்ரிஃபரன்சஸ் என்னமோ அதை வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் வந்து கார்பரேட்டு இவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஜாபு, இவங்க தான் வந்து ஃபைனல் டிசிஷன் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட், ஸோ இதில் வந்து ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், இலேர்னிங் சொல்யூஷன்ஸ், கண்டென்ட் மேனேஜர், ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணி படித்து பார்க்க வேண்டியதுதான். மேனேஜர் ஆப்ரேஷன்ஸு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதார் சேவா கேந்திரா சென்டர் மேனேஜர் ஜாப் கொடுத்துருக்காங்க. வருங்க, ஃபஸ்ட்டு நான் இதை வந்து கவனித்தேன். இந்த மாதிரி ஆதார் சேவா கேந்திராவோட சென்டர் மேனேஜர் இந்த ஜாப்லாம் நமக்கு இதில் செலக்ட் ஆகணுன்னா, இந்த வேலை வேணும்னாக்கா நமக்கு அந்த பயோமெட்ரிக் எடுக்கிறது, அந்த மிஷின்ஸ்லாம் நான் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதையெல்லாம் வாங்கினீங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க ஈஸியாக உங்களை வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. ரிட்டையர்ட் ஆஃபீஸர் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பாருங்க, ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ், ஜூனியரு கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் ஈக்குவலண்ட் ஃப்ரம் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ். மேக்ஸிமம் லிமிட் வந்து 62 இயர்ஸ் ஆஸ் ஆன் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ரோல்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அப் டு 6 லேக்ஸ் பேர் ஆனம். லாஸ்ட் டேட் ஃபார் த அப்ளிகேஷன் 7th June. ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் 6th-7th June. ஆனால் இப்பயும் வந்து அந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்குது. பாருங்கள், 7th June அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை, ஸோ இது மாதிரி 8th அன்னைக்கு தான் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். அங்கே லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன்னா 7th June சொன்னாங்க.
ஆனால் எயித்து நைன்த்தெல்லாம் கூட லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஓவர் அதெல்லாம் இல்லை. ஸோ இதான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கனாக்கா ஜூலையில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜூலை மந்த்து அந்த மாதம் என்ன அப்டேட்டோ அதை சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஆகிடுச்சு, இந்த லிங்கெல்லாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படி ஒரு கண்டிஷனே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் அட்டாச் யாரு ரெஸ்யூமே சூஸ் ஃபைல் அட்டாச் யாரு ரெஸ்யூமே அதையும் இப்போ உங்கள் கரிக்குலமிட்டாவையும் அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியது தான். ஆனால் வந்து சென்டர் மேனேஜர்லாம் பார்த்தீங்கனாக்கா எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நோட்டீஸ் பீரியட் 15 டேஸ் ஆறு லெஸ். ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கெலாம் ஜாயின் பண்ணிவிடுவேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறவங்க கூட அதெல்லாம் நிறைய ப்ரிஃபரன்சஸ் கொடுத்து அவங்க எடுத்துக்குவாங்க. போஸ்ட் கிராஜுவேட்டட் டிகிரி கிராஜுவேஷன் டைப் இது ரெகுலர் ரெகுலரு. ஸோ இதையெல்லாம் வந்து படித்து பாருங்கள். அதில் இருக்கிற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு ஹவு டு அப்ளை இப்படி வந்து அவங்க நிறைய சொல்லுவாங்க. ஃப்ரெஷரு. ஸோ நீங்கள் டிகிரி முடித்த பசங்களாக இருந்தால் கூட இப்போ தான் 2022 பிடெக்கு எம்டெக்கு இல்லைனா பிசிஏ எம்சிஏ இது மாதிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஓரியண்டடாக படிச்சிருக்கவங்களுக்குலாம் நிறைய ப்ரிஃபரன்சஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஆதார் சேவா கேந்திரா என்ஐஎஸ்ஜி. என்ஐஎஸ்ஜின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது தான். இதுவும் வந்து கவர்மெண்ட் வெப்சைட் தான் nisg.org. நம்ம வந்து இந்த யூஐடிஐ பற்றி இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே இருக்கிற எல்லா ஜாபுமே பார்த்தீங்கன்னா வியூ ஜாப்ஸ் செமி லேக் டிஆர்டிஓ. டிஆர்டிஓனாக்கா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஜாப்லாம் பார்த்தீங்கனாக்கா 4 lakhs, 6 lakhs, 10 lakhs இதெல்லாம் இப்போ ரேனம்க்கு வருஷத்துக்கு. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டியில் கூட அவங்க வேலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி இருந்ததுனாக்கா 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர், மேனேஜர், டேவோப்ஸ். ஸோ டேவோப்ஸு, ஆங்குலர் ஜேஎஸ்ஸு, டாட்நெட்டு இப்படி வந்து டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரு, பேக் அண்ட் டெவலப்பரு, சிஸ்டம் ஆர்கிடெக்சரு, சிஸ்டம் அட்மின்னு இப்படியெல்லாம் வந்து அவங்க கொடுக்குற பொசிஷன் பேர். ஸோ இதில் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிஎஸ்டியில் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறது. நேஷ்னல் இ கவர்னன்ஸு டிவிஷன், ஸ்டேட்டு இ கவர்னன்ஸ் மிஷன், இது எல்லாமே வந்து மோடிஜி அவருடைய பீரியடில் தான் வந்து இதில் இருக்கிற ஒவ்வொன்றா ஒரு பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார். எலெக்ஷன் கமிஷனில் கூட வேலை இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே வேலை இல்லைனாக்கா இந்த மாதிரி வேலை இல்லை, ஆனால் வந்து இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போக விருப்பினா நீங்கள் இங்கே ட்ராப் யுவர் சிவி கிளிக் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியது தான். இல்லைனா கூட ட்ராப் யுவர் சிவின்றது எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். பாரத் பிராட்பேண்ட் நெட்வொர்க் லிமிடெட். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்டு மினரல் ஃபவுண்டேஷன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய ஜாப்ஸு கவர்மெண்ட் ஜாப்ஸாகவே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்பி கூட கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆஃபீஸ் ஆஃப் கமிஷனர் ஆஃப் டாக்ஸஸ் கவர்மெண்ட் ஆஃப் அசாம். இதெல்லாம் நேஷனல்வைடு இந்தியா ஃபுல்லாக வந்து எங்கொன்னாலும் அவங்க போஸ்டிங் சொல்லுவாங்க. இது வந்து சிட்பியில் இவ்வளோ ஜாப்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆரக்கிள் ஜாவா பேக் அண்ட் டெவலப்பரு, ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரு, ஜாப் வேகன்சி ஃபார் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் மேனேஜர் இதுலேயும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ பிஏஇ ஆர்கிடெக்சர் இது நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். இது ஃபுல்லாகவே படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது தான். இல்லைனாக்கா இந்த இடத்துல ட்ராப் யுவர் சிவின்னு கிளிக் பண்ணி நீங்கள் போட வேண்டியது தான். இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படித்தவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு பெஸ்ட்டு ஜாப். ஸோ அவ்வளோதான் வந்து ஆதார் சேவா கேந்திராவில் இருக்கிற ஜாப்ஸ், என்ஐஎஸ்ஜியில் இருக்கிற ஜாப்ஸ். ஸோ என்ஐஎஸ்ஜினாக்கா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இது தான். என்ஐஎஸ்ஜியோட ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்மார்ட் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது தான்.
ஸோ இது ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டாக இருக்குது. உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண வேண்டியது தான். இதை அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கையோட. ஆதார் கார்டு பேன் கார்டும் ரெடியாக வச்சுக்கிட்டு உங்கள் ரெசியூமில் ட்ராப் பண்ணிங்கனாக்கா அவங்க இன்டர்வியூவுக்கு வர சொல்லுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் இப்போ நான் சிட்பிலாம் சொன்னது வந்து ஒரு பேங்க்கு, அதனால் வந்து ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் உங்களுக்கு வேலைக்கு எடுப்பாங்க. நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி, நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன், ஹிப்பா, ஹரியானா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி நிறைய இருக்குது. சிட்பிலாம் வந்து ஒரு பேங்க்கு, அதனால் அவங்க ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்டு பப்ளிக் கிரீவன்சஸ். பப்ளிக் அக்ரீவன்சஸ்லாம் வந்து நீங்கள் அக்ரீவன்ஸ்லாம் ஆன்லைனில் சென்ட் பண்ணுவாங்க, ஆன்லைனில் சென்ட் பண்ணுவாங்க. என்ன கிரீவன்ஸுன்றது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் லெவலில் பார்ப்பாங்க, என்ன கவர்மெண்ட்டுக்கு என்ன கிரீவன்சஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது மாதிரி வந்து நிறைய இருக்குது, அதில் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக படித்து பார்த்து, நிறைய லிங்க் இருக்குது, படித்து பார்த்து உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும், ஏன்னா இது கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்றதுனால ரிட்டன் எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.